சுட்டி அரவிந்தன் அவர் தன்னுடைய ஆசைக்காக வாழ்ந்ததை விட தேவைக்காக வாழ்ந்த நாட்கள் தான் அதிகம்னு நினைக்கிறேன். நான் அவரோட ட்ராவல் பண்ணதில் தனக்கு இது ஆசை அது ஆசை அதுக்காக இதை செலவு பண்ணணும் இதுக்காக அதை செலவு பண்ணணும்னு ஒரு நாள் கூட அவர் பேசினதே இல்லை. அவருடைய செலவுகள் எல்லாமே அவருடைய தேவையை நோக்கியதாக மட்டுமே தான் எப்பயுமே இருந்திருக்கு. ஆனால் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவும் மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன ஒரு கார் வாங்கி போடலாம் இல்லைண்ணே, இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன தம்பி இப்போ தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அவருக்கு அந்த தேவை இருக்குங்கிறது எங்களுக்கே தெரியும். அதையும் தாண்டி அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளையே கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். இப்படியே தான் இருந்திருக்கார் அண்ணன். எல்லா கட்டத்துலையும் தாங்கிட்ட இருக்கிறத வச்சு முழுமையாக சந்தோஷம் அடைஞ்சு எப்படி நிம்மதியோட ஹாப்பியாக இருந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டே இருந்திருக்கோம். அதனாலேயே என்னமோ பிளாக் ஷீப் டீமில் உள்ள எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு, அரவிந்தனுக்கு எல்லாமே கிடைக்கணும், அவருக்கு நினச்சதை விட பெருசாக கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும், அவர் ஆசைப்பட்டது ஆசைப்படாதது எல்லாமே அவருக்கு போதும் போதுன்ற அளவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி எல்லாமே அவருக்கு ஒரு நாள் கிடைக்க தான் போகுது. இன்றைக்கி அப்படி அவருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். கொடுத்துடலாமா? ஸ்டாப். அப்படியே ஸ்டேஜை பாருங்கள். ஐகான் ஆஃப் பிளாக்ஷிப்காக பிளாக்ஷிப் குடும்பத்தில் இருந்து ஒரு பிராண்ட் நியூ கார். நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி முருகன் உள்ளந்தாரே, அண்ணன் என்று வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடு தான் உன்வண்ண, நெஞ்சோடு தான் உன் எண்ண, முன்னேறு நீ பின்னேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த தேசம் பாசம் நாளும் வாழும். கார்த்திக்கு அந்த கார் இஎம்ஐ பார்த்தோன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன். கார்த்தி வந்து இஎம்ஐக்காக ரொம்ப பேங்க்கில் இப்படி பண்ணிட்டாங்கண்ணே அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்திட்டு இருந்தார். கார்த்திக் கொடுக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன்ல, எப்பயோ ஏதோ ஒன்று இதுக்கிட்ட சொல்லியிருப்போம், இல்லாட்டி இது காதுபட பேசியிருப்போம். இந்த சிசிடிவிக்கு இதே தான் வேலையாகி போச்சு. இப்பயும் நான் இதான் சொல்கிறேன், இது இப்போ தேவையா அப்படின்ற யோசனையாகவே இருக்கும். ஆனால் இது இதுவாக பார்க்கல, நான் இவனாக பார்க்குறேன். ஆனால் இவர் நம்மளை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காருண்ணே. அப்படிலாம் இல்லைண்ணே, இது நான் கொடுக்கலண்ணே, இது அவர் எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துக்கு அவர் அவ்வளோ கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல இருந்து அவர் திருப்பி எடுத்துக்கிறாரு. நீங்களே போய் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம வலுக்கட்டாயமாக கொடுக்க வேண்டியிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இது அவருக்கு போய் சேர வேண்டியதுதான். அவர் நினச்சா என்னைக்கு வேணால் இங்கேருந்து இதை எடுத்துக்கலாம், அவர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. கார்த்திக்கும் அப்படி தான், அந்த கார் நம்ம வாங்கி தர வேண்டிய கார் தான். ஓகே, அது ஒன்றும் அவனுக்கு அவன் வாங்கினதுக்கு நம்ம காசு தரல. ஸோ அதனால் இது எல்லாருமே சேர்ந்து எல்லாருமா எடுத்துக்க வேண்டியது தானே. இப்போ நான் ஒரே ரிஸ்ட் சொல்லிக்கிறேன், இது மாதிரி பிளாக் ஷீப் என்னைக்கு எப்போ யார் நீங்கள் எதை எடுத்துக்கணுமோ நீங்கள் கேட்காமையே கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது வந்து சேரும். வாய்ப்பாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமாக இருக்கட்டும், அதை மட்டும் நம்பி ட்ராவல் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கான சக்தியை நம்ம தான் எடுத்துக்கிறோம் நமக்குள்ளேருந்து, நிச்சயமாக அந்த சக்தியோடு ஓடுவோம். தேங்க்யூ. பிளாக் ஷீப் குடும்ப விருதுகள் 2022. Watch it only on BSLU.